வணக்கம், வெல்கம் டு சாந்தி நஞ்சரிப்பட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய ஸ்வீட் கார ரெசிபி எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. தீபாவளி அப்படின்னாவே நிறைய வீட்டில் வந்து நோன்பு இருப்பாங்க. அந்த டைம்ல முக்கியமா செய்யற ஸ்வீட் அப்படின்னு பார்த்தோம்னா அதிரசம். அந்த அதிரசத்தை இன்னைக்கு நான் எங்க அம்மா செய்யற மெத்தட்ல சிம்பிளாக நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். அந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க, பாரம்பரிய அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதிரசத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த உலக்கில் ஒரு உலக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி, மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த அரிசி வந்து 1.5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா காய வச்சிருக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் காய வச்சா போதும். நீங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா இப்படி விட்டோன்னே அரிசி வந்து இந்த அளவுக்கு கையில ஒட்டணும். இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும் லைட்டா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும், ரொம்ப ட்ரை ஆயிடக்கூடாது. பிடிச்சி நம்ம இப்படி விடுறப்ப கையில கொஞ்சம் அரிசி ஒட்டணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்துல நீங்க நிறைய அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிஷின்ல கொடுத்து அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சமா செய்யறதுனால இதை மிக்சியில போட்டு நான் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. மாவு மிக்சியில அரைச்சி எடுத்துட்டேன். மாவு வந்து நல்லா நைஸா அரைப்பட்டுருச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சலிச்சு எடுத்துக்கோங்க, இல்லை இப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா நைஸாக தான் இருக்குது. ரொம்ப குறுநூறுனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு பாக நம்ம காய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மாவு நம்ம போட்டு கிளறிக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகிடாமல் இருக்கிறதுக்காக மாவு மூடி வச்சுருங்க. தேவைப்பட்டால் நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து இப்படி பிடிச்சி பார்க்குறப்ப இந்த அளவுக்கு இருக்கணும், உடச்சி விட்டால் இந்த அளவுக்கு குதிரணும். இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். ரொம்ப காஞ்சி போச்சு அப்படின்னா பதம் மாறிடும். அதனால் ரொம்ப நேரம் காயை விட்டுறாதீங்க, அரைச்சி நல்லா மூடி வச்சுருங்க. பாகு காய்ச்சி உடனே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். வெள்ளத்தை கரைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கிறேன். நம்ம எந்த உலக்கில் அரிசி எடுக்கிறோமோ அதே உலக்கில் 1/4 உலக்கு அளவுக்கு நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு உலக்கு எடுத்துக்கோங்க. வெள்ளம் வந்து நான் நல்லா செத்திட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் அரிசி அளவு தான் பார்க்கணும், மாவோட அளவு கணக்கு பண்ணாதீங்க. அரிசி வந்து இதில் ஒரு உலக்கு எடுத்துருக்குறோம், அதுக்கு 1/4 உலக்கு வெள்ளம். அதே உலக்கில் 1/4 உலக்கு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். வெள்ளத்தை கரைச்சிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். அப்படியே கரையட்டும். வெள்ளம் கரைஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி. சுக்குப்பொடி உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. சுக்குப்பொடி போடுறதுனால வாசமும் நல்லா இருக்கும், செரிமானத்துக்கும் நல்லது. நல்லா கரைஞ்சிருச்சு. இதை அப்படியே நம்ம வடிகட்டிக்கலாம். எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் வடிகட்டிக்கோங்க. வெள்ளத்தில் மண் எதுவும் இருக்கும், அதுக்காக தான் வடிகட்டிட்டோம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்படி நல்லா கெட்டியாகி பாகு பதம் வரணும். பாகு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது, கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த பாகை எடுத்து ஒரு டிராப்ஸ் விடுங்க. இது வந்து தண்ணியில் ஓடாமல் உருண்டு நிற்கணும், அதுதான் பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ தண்ணியில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம காய்ச்சிட்டு நான் காட்டுறேன் இப்படி இருக்குன்னு. நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இதில் கொஞ்சமாக எடுத்து இதை விட்டு பாருங்க, டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபஸ்ட்டு இருந்தப்ப பாகு வந்து நிற்கவே இல்லை, அப்படியே ஓடிச்சு பாருங்க, அப்படியே உருண்டு வருது. எடுத்து நம்ம உருட்டினோம்னா இப்படி ஒன்று சேர்ந்து வரணும், இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். அரிசி மாவு அரைச்சதை நான் தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மாவு வந்து ஈரப்பதம் இருக்குது பாருங்க, ஏன்னா டக்குனு நம்ம கொட்டுறப்ப விழுகலை, இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை அரிசி மாவு ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் ஒன்று சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து நல்லா இலகலாக தான் இருக்கணும்.
அப்போ தான் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு இலகலாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு மேலே கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவி வச்சுருங்க. அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். நம்ம ரெண்டு நாள் கழித்து சுட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சுடுறதை விட நல்லா புளித்து ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து சுட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஈவினிங் வந்து மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறேன். நாளைக்கு ஈவினிங்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். நாளைக்கு ஈவினிங் நம்ம அதிரசம் சுட்டுக்கலாம். அதிரசம் சுடுறது ரொம்ப ஈஸி தான், இன்னும் கஷ்டம்லாம் இல்லை. உடஞ்சி போயிடும், கரைஞ்சி போயிடும், அந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்படாதீங்க. இதில் நான் இடையில சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக அதிரசம் சுடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு ஈவினிங் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஈவினிங் வந்து எனக்கு வேலை இருக்கிறதுனால செய்ய முடியல. இப்போ மார்னிங் தான் நான் இதை செய்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்ப எவ்வளோ இலகலாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ எவ்வளோ கெட்டியாயிருச்சு பாருங்கள். ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கக்கூடாது, வெளியில் தான் வைக்கணும். நீங்கள் வந்து 1 வீக் வெளியில் வச்சுருந்தா கூட ஒன்று வீணாகாது. நீங்கள் பிசைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 1 மந்த் கழிச்சு கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. மேலாக வந்து நெய் தடவி வச்சதுனால எனக்கு காஞ்சி போகாமல் நல்லா இருக்குது. சைடில் நான் அப்படியே அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். இந்த மாதிரி வேணுங்கிற சைஸில் ஒரு 5-6 உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். நீங்கள் நிறைய மாவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 நாள் வெளியில் புளிக்க வச்சுட்டு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உருட்டி வச்சாச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு இலையோ இல்லை பாலித்தீன் கவரு ஷீட்டு இல்லை கையில் எது வேணால் செஞ்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நீங்கள் ஒரு தட்டில் கூட நெய் தடவி கூட நம்ம செஞ்சுக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நீங்கள் கையிலே இந்த மாதிரி தட்ட முடிஞ்சால் கையில் தட்டிக்கோங்க. இல்லை ஒரு டவரா மாதிரி வச்சுட்டு அது மேலே ப்ரெஸ் பண்ணி கூட நம்ம தட்டிக்கலாம். மொத்தம் வந்து இந்த அளவுக்கு மொத்தம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு சென்டரில் வந்து ஹோல் வேணும்னா ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு நம்ம இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சூடேறணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, டீ வந்து சிம்மில் வச்சுட்டேன். இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுக்கோங்க. எப்பயுமே நம்ம செய்கிறப்ப கொஞ்சமாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம நிறையா செஞ்சுக்கலாம். எண்ணெயில் போட்டதுமே கரண்டி போடாதீங்க, ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு கரண்டி போடுங்க. நல்லா உப்பி வருது பாருங்க. மாவு வந்து புளிச்சிருந்தால்தான் இந்த மாதிரி உப்பி வரும். அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். டீ வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் கருப்பாயிரும், உள்ளே வேகாமல் போயிடும். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் தினை அதிரசம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் தினை அதிரசம். நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொதிக்கிறது அடங்கிருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெய் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுருங்க. இல்லை எண்ணெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி எண்ணெய் வெளியில் எடுத்துருங்க. இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மரத்தில் பாத்திர கடையில் கூட ஒரு கட்டமாக விற்கிறாங்க, வேணுன்னா அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நான் எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுறேன். எல்லா அதிரசமும் சுட்டு எடுத்தாச்சு, எல்லாமே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் முருகலாக இருக்கும், நாளைக்கு 4-5 நாளைக்கு பார்க்குறப்ப சாஃப்டாயிரும். இதே மாதிரி ஸ்வீட்டு கார ரெசிபி நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அதிர்ஷ்டத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பெல் பட்டன் நம்பி சாந்தி நஞ்சரி பெட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.